அண்மைச் செய்தி. குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு எதிரான மனுக்கள் ஏப்ரல் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அந்த விசாரணை தற்பொழுது நடைபெற்ற நிலையில் அதன் மீதான விசாரணை ஏப்ரல் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அண்மைச் செய்திகளை பார்த்து வருகிறோம். குடியுரிமை திருத்தச் சட்டத்தை அமல்படுத்தியதை நிறுத்த வேண்டும் என்று மனுதாரர்கள் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்நிலையில் இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் இதனை ஏப்ரல் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறது. குடியுரிமை திருத்தச் சட்ட விதிகளுக்கு எதிரான மனுக்கள் மீதான விசாரணை ஏப்ரல் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. 236 மனுக்கள் மீதான விசாரணை தற்பொழுது தொடங்கி நடைபெற்ற நிலையில் அந்த விசாரணை ஏப்ரல் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. 4 ஆண்டுகளுக்கு பிறகு சிஏஏ சட்டத்தை அமல்படுத்த ஏன் இவ்வளவு அவசரம் என்று மனுதாரர்கள் தரப்பிலிருந்து வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் ஏப்ரல் 9ஆம் தேதிக்கு இந்த விசாரணை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அதுமட்டுமல்லாமல் மத்திய அரசு பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அந்த அண்மைச் செய்திகளை பார்த்து வருகிறோம்.